ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து மஷ்ரூம் பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே நான் வந்து காலிஃப்ளவர்லாம் நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி பச்சை மிளகாய் கோஸு, கேரட்டு, கேப்சிக்கம், மஷ்ரூம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நான் இங்கே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயிலை விடணும். உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாலே போதும் உங்களுக்கு, ஓகேங்களா? 2 ஸ்பூன் ஆயிலு ஹை ஃப்ளேமில் வைங்க, நல்லா சூடாக தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து எப்படி வேக வச்ச காய்கறி இருக்குது. இந்த காலிஃப்ளவர்லாம் கழுவிட்டு வேக வைக்கணும். வேக வைக்கணும்னா அதுக்கு பூச்சிலாம் சாகாது. நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வரேங்க. வேக வச்சு ஃபில்டர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் இந்த வேக வச்ச காய்கறியை இதில் போடுறேன். போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. அடே ஃப்ரையே ஆகிடுச்சு, நல்லா செஞ்சிருக்கு இல்லையா? அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணணுன்ற ஒரு இது வந்துட்டு நம்ம சாதாரண ஹைஜீனிக்காக பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணுவோம் நம்ம. ஏன்னா வந்து இப்போ கொரோனா ஃபீல்டில் கொரோனா இப்போ பரவிட்டு இருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து ஹைஜீனிக்காக பண்ணணும். இப்போ இதில் ஒன்றும் வேண்டாம். இப்போ வந்து இதை ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரைஸு, எனக்கு நான் கொஞ்சம், நான் 2 பேர் தான், நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் வந்து எனக்கு தேவையான ரைஸை இதெல்லாம் நான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த காயும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்றது சொல்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதனால் நம்ம லைட்டாக உப்பு போட்டால் மட்டும் போதும். லைட்டாக உப்பு போடுங்க, ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாத்தூள், நீங்கள் வந்து வீட்டில் இருக்க மிளகாத்தூளும் போடலாம், இல்லை பிரியாணி பவுடரும் போடலாம். நான் இங்கே மசாலா நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அந்த மசாலாத்தூளை போடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சில்லி சாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணலன்னா அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்தோம், ஓகேங்களா? அந்த ஸ்மெல் வரக்கூடாது நமக்கு. நல்லா நம்ம கலர் நல்லா கிடைக்கும் நமக்கு. அப்போதான் வீட்டு மிளகாத்தூள் நம்ம மிளகா ஜாஸ்தி போடுவோம் இல்லையா, மிளகாய் போடும்போது அந்த கலர் கிடைக்கும். ஏன்னா நம்ம கலர் சேர்க்க போகிறது கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான க்ரீன் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் வந்து ஒரு எல்லாமே ஒரு தோராயமாக தான் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் போட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணும், அதை மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த சேரும் போயிட்டு அது உங்களுக்கு. இது சாதம் பார்த்திங்களா எவ்வளோ புறப்புறன்னு இருக்குது. இது வந்து பிரியாணி ரைஸ்லாம் கிடையாது, வீட்டு சாதத்தில் தான் நம்ம பண்ணுறோம். நம்ம வீட்டு சாப்பாடு இருக்குது, வீட்டு அரிசி இல்லையா, அந்த வீட்டு அரிசியில் தான் நம்ம பண்ணுறோம். நம்ம க்ரீன் சில்லி சாஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு கலர் கிடைக்கணும் இல்லையா, நம்ம எந்த ஸ்பூனில் நம்ம மிளகாத்தூள் எடுத்தோமோ அதே ஸ்பூனில் சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து கம்மியாக போட்டாலே போதும், ரொம்ப வேண்டாம், கசப்பு வந்துடுவாங்க, ஓகேங்களா? சும்மா நம்ம அந்த சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் ரொம்ப போட்டிங்கன்னா அது வந்து அப்படி கசப்பு வந்துடும். அதை நீங்கள் போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எது நம்ம பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் இப்போ நம்ம மிளகு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு போடணும், ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு டைஜஷன் ஆகும். நிறைய காயெல்லாம் இருக்குது, நம்ம பட்டர் சீஸ் சாஸ் இருக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு நமக்கு தேவையான இதை பாருங்கள் வச்சுருக்கேன். நமக்கு தேவையான பெப்பர், நான் பெப்பரை போடுறேன்.
பொட்டாசியம் மிக்ஸ் பண்ணுங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். ரொம்ப எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு வாசனைக்கு வேணால் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையாக சேர்க்க போகிறது வந்து கோஸு, கேரட் சேர்த்துருக்கோம். அடுத்தது கோஸ் சேர்க்குறோம் நம்ம, ஏன்னா அப்போ அந்த கிறிஸ்பி கிடைக்கும். உங்களுக்கு கோஸ் சேர்க்குறோம். அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்க்குறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி நம்ம வறுத்து வச்ச பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு கொத்தமல்லி இன்னும் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி வந்து நீங்கள் இலையை மட்டும் போடக்கூடாது, அதில் இருக்க அந்த காம்போட நீங்கள் போடணும். காம்பு இலையெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு, அந்த காம்பில் தான் அந்த காரம் இருக்கும். அப்போது அந்த காம்போடு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பன்னீர் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கொஞ்சம் இதாகட்டும், ஹீட் ஆகட்டும். இப்போ தட்டில் சர்வ் பண்ணி அழகாக நம்ம சாப்பிடலாம் உட்காந்து ஓகேங்களா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கோம், பன்னீர் சேர்த்துக்கோம், கோஸு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கேப்சிகம், குடமுளகாய், எல்லாமே எல்லா டைமுமே இதில் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன். ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு தட்டில் சர்வ் பண்ணி காட்டுற பாருங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள். இது எல்லாருமே நீங்கள் செய்யலாம். வீட்டில் உட்காந்து இங்கே அழகாக உட்காந்து பசங்களுக்கு, இப்போ எல்லாமே லாக்டவுன் இல்லையா, அதனால் எல்லாருமே வீட்டில் உட்காந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே. இது நீங்கள் தயவு செய்து பாருங்கள். பன்னீர் மஷ்ரூம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஓகே. பாய்.